5000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் காட்டு மிராண்டித்தனமாக இருந்தப்போ ப்ராப்பராக ஒரு சிவிலைசேஷனை மெயின்டைன் பண்ணி விவசாயம் வணிகம்னு வாழ்க்கை முறையை வாழ்ந்தவங்க தான் எகிப்தியன் மக்கள். அந்த எகிப்தை பற்றியும் எகிப்தியன்ஸை பற்றியும் உங்களுக்கு தெரியாத ஒரு 7 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா நம்மளே டெஸ்ட் பண்ணியோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயோ கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எகிப்தியன் மக்கள் ப்ரெக்னென்சியை கண்டுபிடிக்க கோதுமை செடி மேலே யூரின் பாஸ் பண்ணுவாங்களாம். அந்த கோதுமை செடி செழிப்பாக வளர்ந்துருந்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கனோ, அந்த செடி செத்து போயிருந்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆன விஷயம் இது. என்னடி கள்ள காட்டுற? இந்த காலத்தில் சொத்துக்காக சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் எகிப்தில் அம்மாவோட சொத்து பொண்ணுக்கும் அப்பாவோட சொத்து பையனுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு பெண் வேலைக்கு போய் சேர்த்து வைக்கிற காசு, அவளோட சொத்து எல்லாமே அவளோட பேரில் எழுதி வச்சுருப்பாங்களாம். அவரோட கணவர் சேர்த்து வைக்கிற சொத்து, அவர் வேலை செஞ்ச காசு எல்லாம் அவரோட சொத்தை எழுதி வச்சுருவாங்களாம். பெண்களுக்கும் சம உரிமைங்கிற விஷயம் அப்போவே இருந்திருக்கு. உலகத்திலேயே பாப்புலேஷன்ல 14வது இடத்துல இருக்கிற எகிப்து மக்கள்லாம் நைல் நதியை ஒட்டி இருக்கிற 5% நிலப்பரப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். மீதி இருக்கிற 95% ஆஃப் லேண்ட்லாம் பாலைவனமாகவும் மணலாகவும் வேஸ்டா தான் இருக்குதான். இப்போ நம்ம கூகுளில் எகிப்துன்னு டைப் பண்ணாலே அங்கே வாழ்ந்தவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, எகிப்து மக்கள்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை பெருசாக எதுவுமே செய்யாமல் நல்லா குண்டாக இருப்பாங்களாம். பட் அதை படமாக வரையும் போது ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சனாகவும் நல்ல சுறுசுறுப்பானங்களாகவும் காட்டுறதுக்காக அவங்கள ஒல்லியாக வரைஞ்சி வச்சுருந்தாங்களாம். அங்கே நல்ல செல்வ செழிப்பாக இருந்தவங்களுக்கு சாப்பிட்றது கூட சோம்பேறித்தனப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடை ஊட்டி வரத்துக்கு கூட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருந்தாங்களாம். லேட்டராக மம்மிஸை எல்லாம் எஸ்கவேட் பண்ணி பார்த்தப்ப தான் அதில் இருந்த ஆட்கள் எல்லாம் குண்டாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது, எதற்காக? இங்கே என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. முதன் முதலா வீரை கண்டுபிடிச்சவங்க எகிப்தியர்கள் தான். பிரமிடை கட்டும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 5 லிருந்து 6 லிட்டர் வீரை குடிச்சாங்களாம். இப்போ இருக்கிற மாதிரியே அப்போ அவங்க கிட்ட இருந்த பொருட்களை வச்சுட்டு ரொம்பவுமே சொகுசா வாழ்ந்துருக்காங்களாம். எகிப்தியர்கள்லாம் தங்களோட கண்களை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு கண்களை எந்த நோயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சொல்யூஷன் எதனால ஆனதுன்னா, தேனும் மனுஷனோட மூளையும் சேர்த்து செய்யப்பட்டதாம். அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். அந்த கால எகிப்தியர்கள்லாம் தலையில இருந்து கால் வரைக்கும் புருவத்தை தவிர மற்ற எல்லா முடியையுமே சேவ் பண்ணிடுவாங்களாம். அழகுக்காகவும் தலையில தூசி படியாம இருக்கிறதுக்காகவும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே விக்கை தான் யூஸ் பண்ணாங்களாம். எகிப்தியர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மேக்கப் போட்டுக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க.
லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.